ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் விற்கிற மாவை வச்சு நம்ம கரகரப்பான டேஸ்டான தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அரிசி ஊற வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலில் காய வச்சு மில்லில் அரைச்சி இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. இப்போ இதுக்கு ஒரு 7 பூண்டு பல்லையும் ஒரு 10 சிகப்பு மிளகாயும் மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பையும் ஊற வச்சு அதை விட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்குங்க. ஒரு பேனில் ஒரு 1/4 கப்பு தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்குங்க. ஒரு 50 கிராம் பட்டரையும் போட்டுக்குங்க. இப்போ நான் வந்து 1.5 கப்புக்கு 1 கப்புக்கு 2.5 கிராம் கணக்கில் உப்பு போட்டுக்குவேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. அப்புறம் அந்த மில் கடையில் வாங்கின மாவை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா கிளறிட்டு அதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா கிளறியாச்சு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் அதை உருண்டையை வச்சு மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு தட்டை ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு ஈக்குவல் ஷேப்பில் ஈக்குவல் திக்னஸோட பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து தட்டை ரெடி ஆகிடும். இதை வந்து எண்ணெயில் பொறித்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தட்டை ரெடி ஆகிடுதுங்க. இதில் கட்டாயமாக ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி சின்ன சின்ன ஓட்டை போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா பதத்து போகாமல் கிறிஸ்பியாக கிடைக்கும். சூப்பராக தட்டை வந்து நமக்கு வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இந்த தட்டையை 1 மாதம் வரைக்கும் ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வச்சுக்கிட்டு
குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.